இன்னைக்கு பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழால இருக்கார். பக்கத்தில் பிடிஆர் அண்ணன் கம்மன் உட்கார்ந்துருக்கார். ஆல்ரெடி போதுண்டா, நான் இவ எதுவும் பேசவே மாட்டேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பிடிஆரை ஏன் நான் நிதித்துறையிலிருந்து மாத்தினேன் தெரியுமான்னு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சொன்னார், மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கானுங்க அப்படி. அந்த டேப்பை நாங்கள் வெளியிட்டோம். நிதித்துறையிலிருந்து மாற்றி ஒரு டம்மி துறையை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சருக்கு பிடிஆர் அண்ணனுக்கு இன்னும் சனி விடலின்னு நினைக்கிறேன். உடனே பிடிஆர் அண்ணன் முகத்தை பார்த்து, நான் ஏன் பிடிஆரை மாத்திரம் தெரியுமானார். பிடிஆர் அண்ணன் மனசுக்குள் நினைச்சார், நானே கேட்கலையே, நீ விட்டுருங்க, அமைதியாக இருந்துக்கிறேன். இப்போ எனக்கு அமைச்சர் பதவினாவது இருக்குது, ரெண்டு பேர், ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கிறார், இன்னொருத்தர் சிறைக்கு போகிறார், அமைச்சர் பதவியில் அமைதியாக இருந்துக்கு. உடனே முதலமைச்சர் சொல்கிறார், இல்லை இல்லை, இந்த தம்பி நிதித்துறை நல்லா வேலை பார்த்தாரு, அதனால தான் அவர் ஐடி துறைக்கு மாத்திரம். யார் அவரை தப்பாக நினச்சிக்க, எப்படின்னா மாப்பிள்ள அவரு தானுங்க, சட்டை என்னோடதுங்கன்னு சொல்கிற மாதிரி. அண்ணா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய அடுத்த டேப்பை கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அதனால் தேர்தல் நேரத்தில் இது வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஏதோ நாங்கள் வெளியிட்டது 8 நிமிஷம் ஒரு டேப் மட்டும் நினச்சிக்காதீங்க. அண்ணன் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார். ஆனால் நீங்கள் மேடையில் ஏறி அடுத்த டேப் வந்தால் என்ன சொல்லுவீங்க? ஐடி துறையிலிருந்து மாற்றி நடுத்தருவில் நிற்க வைக்கணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சிட்டு இது போன்ற பொய்யெல்லாம் சொல்லி மாட்டிக்காது. அதனால் இன்றைக்கி எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள் மேலே இல்லை. வரிசையை எத்தனை டேப்புங்க விடுறது, எத்தனை டேப்பை விடுறது? எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள், எங்களுடைய கோபம் முதல் குடும்பத்தின் மீது. கோபாலபுருவத்தினுடைய குடும்பம், தமிழகத்தினுடைய சொத்தெல்லாம் தன்னுடைய சொத்து. ஒரு நிலத்தை பார்த்தா அது ஜி ஸ்கொயர் அப்படித்தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு பார்த்தா இதை வளைச்சி போடுங்க ஐயாங்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தா மருமகனை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கிறாங்க ஐயா. இன்னொன்னு பார்த்தா நம்ம பையனுக்கு இது தேருமா, இந்த சொத்தை போய் வாங்கி போடுகிறாங்க. இன்னைக்கு கோபாலபுருவத்தினுடைய குடும்பத்தினுடைய கண்ணெல்லாம் தமிழகத்தினர் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மீது இருக்கு. அதனால் பிடிஆர் அவர்கள் பேசியதை வெளியிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் நீங்க பிடிஆரை புகழ்றன்னு தயவு செஞ்சு புகழ்ந்து அண்ணன் அவர்களை நடுத்தருவிலே நிறுத்த வேண்டாம் என்று மறுபடியும் உங்களிடம் முதலமைச்சர் அவர்கள்ட்ட அன்பாக இந்த நேரத்தில் கேட்பது எங்களுடைய கடமையாக இருக்கு. இன்னைக்கு சகோதரிகள் இருக்கிறீங்க, நம்முடைய தாய்மார்கள், நான் சொல்றதை நல்லா கவனமாக கேட்கணுங்கம்மா. நீங்க இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா குழந்தைக்கும் சமமான கல்வி இருக்கா? இல்லை இல்லை இல்லை. நாங்கள் எல்லா குழந்தைக்கும் சமமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுதிமொழியாக சொல்லுகின்றோம், 2024 நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தென்காசி பாராளுமன்றத்தில் நம்ம எம்பியை கொண்டு வந்துடும். 2026 நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுதே பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சிக்கு வரணுங்கம்மா. ஆட்சிக்கு வந்தால் கல்வி எப்படி மாறும் என்றால், தமிழகத்திலே 1 மாவட்டத்தில் 2 நவோதயா பள்ளிகள் திறக்கப்படும். அந்த 2 நவோதயா பள்ளிகளுக்கும் கருவமீரர் காமராஜர் ஐயா பெயரிலே அந்த பள்ளி இறங்கும். இலவசமாக, இலவசமாக, முற்றிலும் இலவசமாக ஹாஸ்டல் வசதியோடு, அங்கேயே தங்கும் விடுதியோடு உங்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் ரேஷன் கார்டில் 25 கிலோ அரிசி வாங்குறீங்க, ஏழையிலும் ஏழை என்று சொல்லுகின்றோம், இல்லை 5 கிலோ அரிசி நான் வாங்குறேன், நான் கூலி வேலை செய்கிறேன், என்னுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே தாங்க இருக்குது, 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது, நான் கூலி வேலை செய்கிறேன். யாராக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய குழந்தைக்கு மட்டும் தரமான கல்வி கிடைச்சிருச்சுன்னா, எவ்வளவு பெரிய பணக்கார பையனாக இருந்தாலும் கண்ணை பார்த்து நேருக்கு நேர் முறுக்கியர் நிற்பான். அந்த கல்வியை கொடுக்காமல் தப்பு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பக்கம் நடத்துகிறோம், கவர்மெண்ட் ஸ்கூலை சரியாக நடத்துறது இல்லை, சரியாக நடத்துறது இல்லை. 97% தமிழக அரசினுடைய கல்வித்துறை பட்ஜெட்டு சம்பளத்திற்கும் பென்ஷனுக்கும் போதுங்கம்மா. 3.3% பள்ளிக்கூடத்துக்கு போகுது. தமிழகத்திலே 11,000 வகுப்புகள் குறைவாக இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பசங்க ஒன்றா உட்காந்துருக்குறாங்க, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் மரத்து கீழே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், 1 மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளி கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரில்,
உங்கள் குழந்தைகள் பள்ளியிலே தங்கி படிப்பதற்கு முழு செலவையும் மாநில அரசு ஏற்கும். இது ஏழை குழந்தையினுடைய கல்வி முழுமையாக எங்களுடைய பொறுப்பு. அது உங்கள் தலையிலிருந்து நீங்கள் எடுத்துருங்கம்மா.